காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரம் குறித்து விவாதிக்க காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர சட்டம் இன்று டெல்லியில் நடைபெறவுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையமும் உச்சநீதிமன்றமும் உத்தரவிட்ட நிலையிலும் காவிரியில் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க கர்நாடக அரசு தொடர்ந்து மறுத்து வருகிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும் 21ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. இதனிடையே இரண்டாவது கட்டமாக தமிழ்நாட்டிற்கு வினாடிக்கு 5000 கனஅடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரை குறித்து முடிவெடுக்க டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசரம் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது. ஆணைய தலைவர் எஸ் கே ஹல்தர் தலைமையில் இன்று நடைபெறும் கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்கவுள்ளனர். இதில் தமிழ்நாட்டில் தண்ணீரின்றி குறுவை நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளது குறித்து அதிகாரிகள் எடுத்துரைப்பார்கள் என்பதால் 5000 கனஅடி தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற பரிந்துரையை ஆணையம் ஏற்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறையில் வந்து ஒரு அமைச்சர், இப்போ அவருக்கு வந்து கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபுட் இருக்கும், அதே மாதிரி அங்க வாக்கிங் போறதுக்கான அந்த அனுமதி எல்லாமே இருக்குங்க, எல்லாம் இருக்கு. அவர் போகல. இப்போ நீங்கள் நான் அவர் போனார், அதை போனார், அதையும் உடனே அவர் வந்து இவர் முருகேசன் சார் கூட பேசிக்கிட்டே போகிறாரு, கிருஷ்ணராஜ் எஸ்பி கூட பிரசன் எஸ்பியோட அவர் இது பண்ணுறாரு, அது பண்ணுறாருன்னு. கேசரி சாப்பிட்டாரு, கேசரி கொடுத்தது உண்மைதான், பட் அதை சாப்பிடல அவர். அந்த அது என்ன, பைனாப்பிள் கேசரி கொடுத்தது உண்மை, ஆனால் பைனாப்பிள் கேசரி இவர் சாப்பிடல. இவர் சாப்பிட்றது எல்லாமே என்னமோ அந்த சப்பாத்தி அப்புறம் இந்த தயிர் சாதம் இதுதான் சாப்பிட்றாரு, தவிர எதுவும் சாப்பிட மாட்டேன்றார். இவங்களே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இந்த கூட இருக்கிற ஒரு சிலர் ஏன் மினிஸ்டர்ன்றாரு, ஏன்னா வளைச்சிக்கிட்டு எதாவது சாப்பிடுவாருன்னு பார்த்தா ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்க, வெறும் தயிர் சாதமாக சாப்பிட்டுருக்கு. ஏன்னா கூட ரெண்டு பேர் இருக்காங்க அவருக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ அவருக்கு என்ன வருதோ அதை அவங்க வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, அவங்க தான் அதுவும் சாப்பிட்டாகணும். ஸோ அப்படி அவர் கேட்குறதே அதான் கேட்குறாரு. ஸோ இந்த சூழலில் இருக்கிறதுனால அவரால் கபில் சிபல் அவர்கள் கோர்ட்டில் சொன்ன தகவலின் படி பார்த்திங்கன்னா அவரால் நிற்கக்கூட முடியல. தொடர்ந்து அரை மணி நேரமாக நின்னால் மூச்சு இறக்குது, அவரால் தொடர்ந்து இது பண்ண முடியல. அப்புறம் பிபி ஃப்ளக்சுவேஷன் இருக்குன்றத டாக்டர்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய சில சிறை அதிகாரிகளும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா அவருக்கு வந்து இப்போ நீங்கள் ஃப்ளக்சுவேஷன் ஜென்ரலாக, இப்போ நீங்கள் இருக்கீங்க பிரபுவை செக் பண்ணுறோன்னா காலைல செக் பண்ணாலும் ஒரு இது இருக்குது அப்படின்னா, மதியம் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டினா நார்மலாக இருக்கட்டும். இப்போ திடீர்னு ஒரு மீட்டிங் இருக்குது ஆஃபீஸில், ஏதோ ஒன்று பெருசாக ஒரு பிரச்சனை அப்படின்னா அப்போ வேணால் ஏதோ ஷூட் அப் ஆகிருக்கலாம். எப்பயுமே ஒரு ஃப்ளக்சுவேஷனோடு இருந்ததுன்னா அது டேஞ்சர், அப்நார்மல், அது அப்நார்மல். அதனால் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காகவே இவங்க ஒரு அலர்ட்டாகவே ஒரு, இப்போ இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ப்ரிசனர்ஸுக்குன்னு ஒரு வார்டு இருக்குது இதில், ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில். முன்னாடி அது ஜிஆர்எச்சில் இருந்தது, இப்போ அது சென்ட்ரலில் இருக்கும்போது அது அங்கே கொண்டு போயிட்டு இருந்தாங்க ப்ரிசனர்ஸை. இப்போ அது எல்லாமே புழலுக்கு மாறினதுனால இங்கே ஸ்டான்லிக்கு மாற்றிட்டாங்க, ஸ்டான்லியில் இருக்குது. இவருக்குன்னு ஒன்று வச்சுருக்காங்க எமர்ஜென்சிக்கு, ஒருவேளை ஏதாவது அர்ஜென்ட்டு இவரை கொண்டு போய் க்ரைசிஸில் சேர்த்தாகணும் அப்படின்னா அங்கே கொண்டு போய் வைக்கிறதும், இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லையோ இன்னொரு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதே மாதிரி இங்கே ஹாஸ்பிட்டலே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு அட்டன் பண்ணுறதுக்கு, ஏன்னா திடீர்னு ஒன்று இப்போவே கூட அவர் சிறைக்குள்ளே திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார். இப்போ எங்கே கொண்டு போகிறது, முதல்ல அவங்க ஸ்டான்லி தான் கொண்டு போவாங்க. இப்போ அங்கேருந்து மேல் சிகிச்சை அப்படின்னு வரும்போது ஒன்று ஓமந்தூரார் இல்லைன்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலாக இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே அவங்க காவிரி கொண்டு போகணும், அவங்க ரெப்ரசென்ட் பண்ணாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஆமாம், அவங்க முடிவு பண்ணுவாங்க, அப்புறம் கோர்ட்டில் சொல்லி அவருக்கு இன்னும் ட்ரீட்மெண்ட்டுக்கு சரியாக பண்ணணும்னு சொல்லி கேட்டு அப்புறம் வேணால் வாங்கிட்டு போகலாமே தவிர அந்த மாதிரி. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கபில் சிபல் அவர்கள் அவங்க சொல்லக்கூடிய வாதம் வந்து அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் நீங்கள் பாஸ்போர்ட்டை கூட வாங்கி வச்சுக்கோங்க, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிட்டு அவரை இங்கே போகக்கூடாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சாட்சிகளை கலைக்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாருன்னு ஒரு வேலை நீங்கள் ஒரு அலிகேஷன் சொன்னால் அவர் இந்த ஏரியா விட்டு எங்கேயும் போகக்கூடாது, இல்லை ஃபோனில் இது வந்து நீங்கள் இப்போ பெங்களூரில் தான் இருக்கணும் அப்படின்னு ஒன்று சொல்லலாம். எத்தனையோ அவரை சொல்லியிருக்காங்க கண்டிஷன் பெயிலுங்கிறது அதானே, நீங்களே பாம்பேயில் தான் இருக்கணும் இல்லை டெல்லியில் தான் இருக்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சொன்னால் அதை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. அது மாதிரி ஒரு சில விஷயங்களை ஒரு கண்டிஷனோடு நீங்கள் கொடுங்க பெயிலுன்னு தான் அவங்களோட வாதமாக இருக்குது.